இன்றைக்கு மேலப்பாளையத்திலிருந்து ரெட்டியார்பட்டி செல்லக்கூடிய ரெட்டியார்பட்டி ரோட்டில் நீண்ட காலமாக வசித்து வந்த முன்னாள் நெல்லை மாநகரத்தினுடைய முதல் பெண் மேயர் உமா மகேஸ்வரி அவர்களையும் அவர்களுடைய கணவர் மற்றும் பணிப்பெண் ஆகிய மூன்று பேரையும் ஒரு கும்பல் வீடு பூந்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளார்கள். இந்த சாலையை ரெட்டியார்பட்டி சாலையை பற்றி பார்த்தால் இதில் இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, அல்மதினா சிபிஎஸ்சி ஸ்கூல், பள்ளிவாசல் போன்ற மிக முக்கியமான சாலை, மேலப்பாளையம் சந்தை ரவுண்டானாவையும் இன்ஜினியரிங் காலேஜையும் இணைக்கக்கூடிய நார்வேல் பைபாஸ் ரோட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாலை. ஆனால் இந்த சாலையில் பார்த்தால் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடையாது. முன்னாள் மாநகர மேயராக இருந்த இவருடைய வீட்டின் வாயிலில் இருக்கக்கூடிய மின் விளக்கு கூட இதுவரை எரியவில்லை. நாங்கள் தான் இபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, லைட்டை போடுங்கன்னு சொல்லி லைட்டை போட்டிருக்கிறாங்க. இந்த ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த முக்கியமான சாலை இருக்குது, ஆனால் எந்த விதமான மின் விளக்குகளும் எரிவதில்லை. இதற்கு முன்னாலும் இதே ரோட்டில் கொலை நடந்திருக்கு, கொள்ளை நடந்திருக்கு, பல்வேறு பகுதிகளில் இருந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த சாலையின் வழியாகத்தான் அவர்கள் வந்து தப்பித்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் இந்த சாலை விஷயமாக நாங்கள் கடந்த வாரம் கூட மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநகராட்சி ஆணையராளரிடத்தில் நாங்கள் மின்விளக்கு சம்பந்தமாக புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. காவல்துறையும் இப்பகுதியில் ரோந்து செல்வது கிடையாது. சந்தை ரவுண்டானாவோ அல்லது அதற்கு பக்கத்திலோ ஏதாவது ஒரு கடையின் அருகே அமர்ந்து கொண்டு இந்த பகுதியில் ரோந்து செல்வதே கிடையாது. அதனால் காவல்துறை பாதுகாப்பு நடவடிக்கை இந்த சாலையிலே அதிகப்படுத்த வேண்டும். தினமும் ரோந்து வண்டியை தினமும் இரவு நேரங்களிலே ரோந்து செல்வதற்கு பயன்படுத்த வேண்டும். அது முக்கியமாக சந்தை ரவுண்டானாவில் காவல்துறையினுடைய சிசிடிவி கேமரா உள்ளது. அதை இந்த பகுதி இந்த மேலப்பாளையம் சந்தையிலிருந்து நார்வேல் பைபாஸ் இணைக்கக்கூடிய இந்த சாலை முழுவதுமோ அல்லது இடையிலோ அது கேமரா வைத்தால் மிகவும் பாதுகாப்பாக ஒரு சூழல் ஏற்படும் என்பது மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் மற்றும் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.